தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் யானையினுடைய சுவாரஸ்யமான சில தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். யானை என்பது பாலூட்டி வகையை சார்ந்த ஒரு தாவர உண்ணி விலங்காகும். இது நிலத்தில் வாழும் விலங்குகள் யாவற்றினும் மிகப்பெரியதாக இருக்கும். மிக நீண்ட நாட்கள் கூட வாழக்கூடியதாகும். தோராயமாக 70 ஆண்டுகள் வரை வாழக்கூடியதாகும். உலகில் வாழும் மனிதர்களை தவிர்த்து மற்றைய விலங்குகளில் இதுவே அதிக நாட்கள் உயிர் வாழக்கூடிய ஒரு தரைவாழ் விலங்காகும். இவை மிகவும் வலிமையானவை. உதாரணமாக கூறுவதானால், வேட்டை விலங்குகளாகிய சிங்கம், புலி முதலியன கூட நெருங்க முடியாத அளவிற்கான வலிமை கொண்டவையாகும். மேலும் யானைகளில் 3 சிற்றினங்கள் இன்றும் உலகில் எஞ்சியுள்ளன. அவை ஆப்பிரிக்க புதர்வெளி யானைகள், ஆப்பிரிக்க காட்டு யானைகள், ஆசிய யானைகள் ஆகும். மேலும் இவ்யானைகளுக்கு இடையே சிறப்பான வேறுபாடுகளும் உள்ளன. பொதுவாக எல்லா யானைகளும் ஏறத்தாழ 70 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. ஆண் யானைக்கு களிறு என்றும், பெண் யானைக்கு பிடி என்றும், யானையின் குட்டியை கன்று என்றோ குட்டி யானை என்றோ சொல்வர். யானை உறக்க எழுப்பும் ஒலியை பிளிறுதல் என்றும் கூறுவர். பொதுவாக ஆப்பிரிக்க யானைகள் ஆசிய யானைகளை விட உருவத்தில் மிகவும் பெரியதாக இருக்கும். பெரிய காது மலர்களையும் கொண்டிருக்கும். ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் இரண்டும் தந்தங்களை கொண்டுள்ளன. ஆனால் ஆசிய பெண் யானைகளில் தந்தம் அரிதாகவே காணப்படுகிறது. மேலும் ஆப்பிரிக்க யானைகளின் முதுகுபுறமானது தலைக்கு அடுத்து சற்று உள்நோக்கி வளைந்தும், உடைத்த நெற்றிமேடுகள் இல்லாமல் சமமாகவும் இருக்கும். இவற்றின் துதிக்கையின் நுனியில் 2 இதழ்கள் இருக்கும். மேலும் முன்னங்கால்களில் 4 அல்லது 5 நகங்களும், பின்னங்கால்களில் 3 நகங்களும் இருக்கும். ஆசிய யானைகளின் முதுகானது சற்று உயர்ந்து மேடாக இருக்கும். நெற்றியில் 2 மேடுகளும், காது மடல்கள் சிறியனாகவும் இருக்கும். துதிக்கை நுனியில் 1 இதழும் இருக்கும். முன்னங்கால்களில் 5 நகங்களும், பின்னங்கால்களில் 4 நகங்களும் இருக்கும். யானைகளானது இலையுண்ணிகள் அல்லது தாவர உண்ணிகள் என்று அழைக்கப்படுகிறது. இவை மூங்கில், கரும்பு போன்றவற்றை விரும்பி உண்ணுகின்றன. இவை ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உணவு சேகரிப்பதில் ஈடுபடுகின்றன. மேலும் இவற்றின் செரிமான திறனானது மிகவும் மந்தமானதாக இருப்பதால், ஒரு நாளைக்கு இவை உண்பதில் 40% மட்டுமே செரிமானமாகிறது. எனவே இவை நிறைய உணவை உட்கொள்ள நேரிடுகிறது. பொதுவாக நன்கு வளர்ந்த யானைகளானது நாள் ஒன்றுக்கு சுமார் 140 முதல் 270 கிலோ வரை உணவை உட்கொள்கிறது. இனி யானையின் உடலமைப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆண் யானைகள் பொதுவாக 3 மீட்டர் உயரமும், 6000 கிலோகிராம் எடையும் கொண்டவையாகும். யானையின் தோலானது மிகவும் தடிப்பானது. சுமார் 3 சென்டிமீட்டர் அளவிற்கான தடிப்பானதாக இருக்கும். யானையானது 4 வலுவான கால்களையும் கொண்டிருக்கிறது. மேலும் பருமனான உடலை கொண்டிருந்தாலும் மலை மீதும் நெடுங்குத்தான இடங்களிலும் திறம்பட ஏறவும் இறங்கவும் வல்லது. மேலும் யானையின் சிறப்பான உறுப்பு அதன் தும்பிக்கையாகும். இது யானைகளில் மட்டுமே சிறப்பாக காணப்படுகின்றது. ஒரு சில விலங்குகளில் முன்முக்கு பகுதியானது சற்று நீண்டு இருந்தாலும், தும்பிக்கை போல் உள்ள நீண்ட உறுப்புடைய விலங்குகளாக அவை இல்லை. மேலும் தும்பிக்கையானது மொத்தம் 40,000 தசைகளால் ஆனவையாகும். இது எல்லா புறங்களிலும் வளையக்கூடியதும் ஆகும். மேலும் தும்பிக்கையின் நுனியில் யானை மூச்சுவிடும் மூக்குத்துளைகளும், சின்னஞ்சிறிய மிகவும் நுண்ணுணர்வு உள்ள விரல் நீட்சியும் இருக்கின்றது. தும்பிக்கையை பொறுத்தவரை சிறு குச்சி முதல் பெரிய மரம் வரை தூக்க முடியும். இந்த தும்பிக்கைகளானது பொதுவாக உணவை எடுப்பதற்கும் நீர் பருகுவதற்கும் உதவுகின்றன. அது மட்டுமல்லாமல் பகை விலங்குகளின் தாக்குதலையும் யானை தும்பிக்கையால் எதிர்த்து முறியடிக்கிறது. மேலும் யானையின் கழுத்தானது குட்டையாக இருப்பதால் தும்பிக்கையின் முக்கியத்துவம் மிகப்பெரியதாக உள்ளது. பொதுவாக யானைகள் 2 தந்தங்களை கொண்டிருக்கின்றன. இவைகளுக்கு யானைக்கோடு என்று பெயர். இந்த யானைக்கோடானது ஆசிய இந்திய யானைகளில் ஆண் யானைகளுக்கு மட்டுமே உண்டு, பெண் யானைகளுக்கு கிடையாது. ஆனால் ஆப்பிரிக்க நாட்டு யானைகளில் ஆண் பெண் ஆகிய இருபால் யானைகளுக்கும் கோடு என்பது உண்டு. குறிப்பாக சுமத்ரா, போர்னிய பகுதிகளில் வாழும் யானை, இலங்கையின் யானைகளில் ஆண் பெண் ஆகிய இருபால் விலங்குகளுக்கும் பெரும்பாலும் யானை கோடு கிடையாது. யானை கோடானது யானையின் கடைவாய் பற்களின் நீட்சியாகும். இதனால் இவைகளுக்கு யானைகளின் எயிறு அல்லது தந்தம் என்றும் பெயர். தந்தங்கள் என்பவை 3 மீட்டர் அதாவது 10 அடி வரை வளரக்கூடியதாகும். மேலும் இவை 90 கிலோகிராம் எடை வரை இருக்கும். இந்த தந்தங்களானது வியாபாரத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. யானையின் தோலானது மிகவும் தடிப்பானதாக இருக்கும். உடலின் பெரும்பாலான பகுதிகளில் தடித்த தோல் காணப்படுகிறது. தோலின் தடிமண் ஏறத்தாழ 2.5 சென்டிமீட்டர் இருக்கும். எனினும் இதன் வாயை சுற்றியும் காதின் உட்பகுதியிலும் தோலானது மெல்லியதாக இருக்கும். பொதுவாக ஆசிய யானைகளின் தோல் ஆப்பிரிக்க யானைகளை விட கூடுதலான முடியையும் கொண்டிருக்கும். பொதுவாக யானைகளானது சேற்றையோ அல்லது மண்ணையோ உடல் முழுவதும் பூசிக்கொள்வதை நாம் பார்த்திருப்போம். இது யானை சமூகத்தின் ஒரு முக்கிய குணமாக உள்ளது. இது யானையின் தோலை சூரிய வெப்பத்தில் இருந்தும், கதிர்வீச்சில் இருந்தும் காத்துக்கொள்ள உதவுகிறது.
மேலும் யானையின் தோலானது தடித்து இருந்தாலும் இதனுடைய உணர்திறனானது அதிகமாகவே உள்ளது. இதன் காரணத்தினாலேயே யானைகளானது சேற்றையோ அல்லது குளித்த பின் மண்ணையோ வாரி தூற்றிக்கொள்கின்றன. மேலும் யானைகளானது நன்கு பெரிய அகன்ற மடல் போன்ற காதுகளை கொண்டுள்ளது. இவை யானையின் உடல் வெப்பநிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. யானையின் காதுகளானது இரத்த நாளங்கள் நிரம்பியனவாய் உள்ளன. மேலும் வெப்பம் மிகுந்த இரத்தம் காதுகளில் பாயும்போது சுற்றுப்புற காற்றுப்பட்டு குளிர்கிறது. அதன் பிறகு இது உடலுக்குள் சென்று வெப்பநிலையை குறைக்கின்றது. இந்த இரத்த சுழற்சியின் காரணமாக இச்செயல் தொடர்ந்து நிகழ்ந்து வெப்பநிலை கட்டுக்குள் வைக்கப்படுகிறது. இதன் காரணத்தினாலேயே யானைகள் எப்போதும் காதுகளை அசைத்து கொண்டே இருப்பதை காண முடிகிறது. மேலும் வளர்ந்த யானை காதுகளின் மேல் ஓரமானது ஆசிய யானைகளுக்கு வெளிப்புறமும் ஆப்பிரிக்க யானைகளுக்கு உட்புறமும் சுருண்டிருக்கும். யானைகளுடைய அறிவாற்றலை பற்றியும் இங்கும் நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். தரையில் வாழும் விலங்குகளில் யானையின் மூளையே மிகவும் பெரியதாகும். இது 5 கிலோகிராமுக்கும் சற்றும் கூடிய எடையை கொண்டதாகும். யானைகள் நினைவாற்றல் மிக்கன. விலங்குகளில் முதலைகளுக்கும் டால்பின்களுக்கும் அடுத்து யானைகளை அறிவாற்றல் நிரம்பியவையாகவும் கருதப்படுகின்றன. மேலும் யானைகளின் மூளையும் அமைப்பிலும் நுட்பத்திலும் சிறந்தவை. இதனாலேயே மனிதர்களுக்கு அடித்தபடியாக அறிவில் சிறந்தவையாக யானைகளை குறிப்பிடுகின்றோம். அது மட்டுமல்லாமல் பல்வேறு கருவிகளை பயன்படுத்தவும் இவை கற்றுக்கொள்கின்றன. பொதுவாக யானையானது இரக்கப் புணர்ச்சியும் கொண்டதாகும். அதுபோலவே யானைகள் மிக சிறந்த கேட்கும் திறனையும் மோப்பத்திறனையும் பெற்றுள்ளன. யானையின் கண் சற்று திட்டப்பார்வை கொண்டதாகும். எனவே ஒரு யானை தன் பார்வையை விட கூர்மையான கேட்பு சக்தியையும் நுட்பமான மோப்பத்திறனையுமே நம்பி வாழ்கிறது. இவற்றின் தும்பிக்கையும் உணர்திறன் மிக்கது. இவற்றின் காதுகள் மட்டுமின்றி தும்பிக்கையும் அதிர்வுகளை உணர வல்லதாகும். இவற்றின் பாதங்கள் மிக குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகளை உணரக்கூடியதாகும். பொதுவாக களிறுகளின் குடும்ப வாழ்க்கை முறையும் பிடிக்களின் வாழ்க்கை முறையும் வேறுபட்டதாகும். களிறுகள் தான் பருவம் எய்தும் வரை தன் தாய் உள்ள குழுவோடு வாழும். பின் பெரும்பாலும் தனியாகவே வாழ்கின்றன. ஆனால் பிடிகள் நன்கு பிணைப்பான குடும்பமாக தாய், சகோதரி, மகள் என வாழ்கின்றன. இனப்பெருக்கு காலங்களில் பருவம் எய்திய பிடியும் தனித்து காணப்படும். அடுத்ததாக யானைகளானது தன்னுணர்வு கொண்டவையாக இருக்கிறது. இது கண்ணாடி சோதனை மூலம் நிறுவப்பட்டுள்ளது. யானைகள் முன் கண்ணாடியை வைக்கும் பொழுது இவை தங்களை அடையாளம் கண்டு கொள்கின்றதாகவும் தெரிகின்றன. இத்திறனானது இதுவரை சில குரங்கினங்கள், டால்பின்களில் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றன. யானைகள் ஒருவர் சுட்டி காட்டுவதை புரிந்து கொள்ளும் அளவும் ஆற்றல் படைத்தவையாக உள்ளது. யானைகளின் இனப்பெருக்கத்தை பொறுத்தவரை யானையின் சினைகாலமானது 22 மாதங்கள் ஆகும். இதுவே பாலூட்டிகளில் மிக நீண்ட சினைகாலம் கொண்ட விலங்காகும். பொதுவாக இவை ஒரே ஒரு கன்றையே ஈனுகின்றன. இரட்டைகள் பிறப்பது மிகவும் அரிதாகும். பிறந்த யானை கன்றானது 90 முதல் 115 கிலோகிராம் எடை வரை இருக்கும். யானையானது ஈனும் முன்னும் ஈனும் பொழுதும் ஈன்ற பின்னரும் அதனை சுற்றிலும் மற்ற வளர்ந்த யானைகள் இருந்து மிகவும் உதவுகின்றன. யானைக்கன்று பிறந்ததில் இருந்து அது யானை கூட்டத்தாலேயே வளர்க்கப்படுகின்றது. யானைகளை பொறுத்தவரை யானைகளுக்கு மிக முக்கியமான அச்சுறுத்தலாக இருப்பது வேட்டையாடப்படுதல் ஆகும். யானைகள் அவற்றின் தந்தங்களுக்காக வேட்டையாடப்படுகின்றன. யானைகளானது பெரிதாக இருப்பதனால் எளிதில் மறைந்து கொள்ள முடியாமல் போகின்றது. பொதுவாக ஒவ்வொரு யானைக்கும் சராசரியாக 140 கிலோகிராம் இலைத்தலைகள் தேவைப்படுகின்றன. யானைகளானது பொதுவாக இருதய கோளாறுகள், மாரடைப்பு, மூளையில் இரத்தக்கட்டி போன்றவற்றால் இறக்கக்கூடும். இதுவரை யானையினுடைய சிறப்பம்சங்களை பற்றியும் அவற்றுடைய முக்கியமான தகவல்கள் பற்றியும் தெரிந்து கொண்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய நபர்களுக்கு இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.